சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அதில் முக்கியமாக நம்ம வீட்டு வாசலில் நிலைப்படியில் இந்த ஆகாச விளக்கு கட்டுறது, நம்ம வீட்டுக்குள்ளே இந்த கருமஞ்சள் வைக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்கிறோம். இந்த ஆகாச கிழங்கு கருமஞ்சள் ரெண்டுமே நம்ம சினிங்னை.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கலாம். இதையும் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல அதிர்வலைகள் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆலயங்களில், நம்ம குலதெய்வம் ஆலயமோ இல்லை அம்பாள் ஆலயத்துக்கு போவோம், இப்படி ஆலயங்களுக்கு போகும்போது அங்கே எலுமிச்சை பழம் அப்படின்றத தருவாங்க. இந்த சுவாமி மடியில் வச்சுட்டு எலுமிச்சை அப்படின்றத நோக்கி தருவாங்க. அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து பூஜை அறையிலையோ இல்லை உங்களுடைய கபோர்டில் இல்லை உங்களுடைய பீரோவில் உங்கள் சமையல் அறையிலோ எங்கேயோ நீங்கள் வச்சிங்கன்னா அந்த எலுமிச்சை அப்படின்றது உலர்ந்து போகலாம். சரிங்களா, உலர்ந்து போகலாம். அதை தாண்டி அழுகி போகிறது, இந்த பூஞ்சை வர்றது, இப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் கவலையே படாதீங்க. அப்படி பூஞ்சை வந்த எலுமிச்சை, இந்த அழுகி போன எலுமிச்சை இதெல்லாம் அப்படியே எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருங்க. அது உங்கள் வீட்டில் தேவையில்லாமல் சேர்ந்திருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன், அதுதான் அந்த எலுமிச்சை அப்படின்றது தன்னுள் வாங்கிக்கிட்டு உங்கள் வீட்டில் நல்ல பாசிட்டிவ் அதிர்வலை அப்படின்றத தருது. அதனால் எங்கள் வீட்டில் எலுமிச்சை பழம் இப்படி ஆயிடுச்சுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நம்ம வீட்டில் கூட நான் எவ்வளவோ பூஜைகள் செய்கிறேன், எத்தனையோ விரதங்கள் இருக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு முடிப்பொழுதும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம வீட்லேயே கூட சில தேவையில்லாத சக்திகள் அப்படின்றது சமயத்தில் வந்திருக்கு. அது பல பேரினுடைய வருகையெல்லாம் வரலாம், இல்லை நாம் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும்போதும், அதாவது நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக பார்த்துக்காத போதும் அப்படியான ஒரு சில நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படி வரலாம். சரிங்களா, பாருங்கள். அதாவது முதல் முதல்ல எங்கள் குலதெய்வத்தினுடைய எலுமிச்சை, இது எப்பவுமே நான் பூஜை அறையில் வச்சுருப்பேன். எப்படி அழிச்சுப்பேன், பூஞ்சை வந்துருப்பேன். சரிங்களா, இதை அப்படியே எடுத்து வெளியில் வச்சுட்டேன், ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் பல மாதங்களாக சேர்த்த விஷயங்கள் இது. பாருங்கள், பூஞ்சை வந்திருக்கேன், இதை அப்படியே நான் எடுத்துட்டேன். இது பூஞ்சை வந்த உடனேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, சரி நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ் வைப்ரேஷன் குறைஞ்சாச்சு அப்படின்னு பாருங்கள். இது வந்து பூஞ்சை வந்தது, இப்படி இருந்தால் சந்தோஷப்படுங்க, நம்ம வீட்டில் கெட்ட சக்திகள் அது போயிடுச்சு அப்படின்னு. சரிங்களா, இதற்கு பிறகு இது பாருங்கள், கருத்து போன மாதிரி ஆயிடுச்சிங்களா. இது ஒரு நிலை, அந்த பூஞ்சை வந்த பிறகு வச்ச எலுமிச்சை இது, இதனுடைய நிலை பாருங்கள். இதில் பூஞ்சையெல்லாம் கிடையாது, ஆனாலும் கொஞ்சம் கருத்து போச்சு, இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். சரிங்களா, இதற்கு பிறகு நம்ம வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்றத உணர்த்தும் விதமாக பாருங்கள். நல்லா உலர்ந்துருக்கு எலுமிச்சை. சரிங்களா, உலர்ந்துருச்சு. இது இப்போது சமீபத்தில் குலதெய்வ மலைக்கு போகும்போது தந்த எலுமிச்சை, இது வந்து இப்போ தான் பூஜை அறையில் வச்சேன். பாருங்கள், சுற்றி உலர்ந்துக்கிட்டே வருது. அதாவது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பகுதி இருக்குது, ஃபுல்லாக உலர்ந்துக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்படி தாங்க எலுமிச்சை அப்படின்றது உலரணும். உலர்ந்தது அப்படின்னு சொன்னால் வீட்டில் நல்ல பாசிட்டிவ் அதிர்வலைகள் இருக்குது, நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மாறாக இந்த மாதிரி பூஞ்சை வந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் ஆலயமோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களோ அங்கே போயிட்டு சுவாமி மடியில் எலுமிச்சை பழத்தை வச்சு வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டு பூஜை அறையில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால், இந்த எலுமிச்சை எப்போ பூஞ்சையில் இருந்து உலர் நிலைக்கு வருதோ அப்போ உங்களுடைய வீடு நல்ல பாசிட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகாச கிழங்கு கருமஞ்சள் இதெல்லாம் கூட உங்கள் வீட்டினுடைய வைப்ரேஷனை நமக்கு அழகாக எடுத்துக்காட்டும். அதாவது நல்ல துளிர் விடும், முளை வரும், அது செடிகள் சின்ன சின்னதாக வர ஆரம்பிக்கும். அப்படி வந்தது அப்படின்னா அது இன்னும் கூட நல்ல ஒரு அதிர்வலை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, ஆகாச கிழங்கு கொடி கொடியாக வளருது, பயமாக இருக்குது, நல்ல அதிர்வலை அது. சரிங்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா, இந்த எலுமிச்சை பழத்தை இப்படி தான் வைக்கணுமா இல்லை வேறு மெத்தட் இருக்கா அதையும் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இந்த எலுமிச்சையை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஒரு எலுமிச்சை மட்டும் பாருங்கள், காஞ்சி காயாமல் இருக்கா, இந்த ஒரு எலுமிச்சையை மட்டும் நான் பூஜை அறையில் வச்சுருவேன். இப்போது மற்ற எலுமிச்சைகளை அப்படியே டஸ்ட்பினில் போடுவேன். இது டஸ்ட்பினுக்கு போக வேண்டிய விஷயம். அதிர்வலைகள் நல்லா இல்லை அப்படின்னா எலுமிச்சை இப்படி தான் ஆகும். அப்போது அதை டஸ்ட்பினில் போட்டிருங்க. மறுபடியும் சுவாமி பாதங்களில் எலுமிச்சை வச்சு மீண்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுங்க அப்படின்னு சொன்னால் அதிர்வலைகள் நல்லா இருக்கும். சரிங்களா, இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை மீண்டும் பதிவு பண்ணுங்கள். இதே போல வேறொரு புதிய பதிவு